நம்ம பாக்க போறது பொரியரிசியும் தேங்காய் லட்டு. ரெண்டு கப்பு பொரியரிசி, ஒரு கப்பு தேங்காய், ஒரு கப்பு நிலக்கடலை, ஒரு வட்டு கருப்பட்டி. தேங்காய வறுக்கணும். இப்போ வறுத்துக்கு அப்புறம் பாருங்க, இப்போ தேங்காய வறுக்கிறோம். நல்ல பொன்னிறமாக செவந்த நிறமாக வந்ததுக்கு அப்புறம் இறக்கிதான் அறுக்கணும். அந்த தேங்காயில் உள்ள தண்ணி சத்தம் அவ்வளவும் போயிடணுமா, போயிட அப்புறம்தான் செவந்த அப்புறம்தான் இறக்கணும். இது செவந்துருச்சுமா, செவந்ததுக்கு அப்புறம் இந்த சிகப்பு தன்மையில் இறக்கிடணும். ஆறிற பிறவு நம்ம அரைப்போம். இப்போ கருப்பட்டியை நம்ம திருவி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம அரைக்க போகிறோம்மா, எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். அரைச்சிற பிறவு காட்டுறேன். உச்சில நடக்கடலை, பொரி அரிசி, வறுத்த தேங்காய் துருவல். முதல்ல மூணையும் போட்டுட்டேன். போட்டு அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த கருப்பட்டி அரைச்சாச்சுமா, இப்போ அது கூடைய கருப்பட்டியும் ஒன்றா சேர்த்து அரைப்போம். இப்போ அரைச்சி பிடிச்சி காட்டுறேன். அரைச்சி முடிச்சாச்சுமா, இப்போ தட்டி காட்டுறேன் பாருங்க, பிடிச்சி காட்டுறேன். நல்ல பிள்ளைகளுக்கு சத்தான உணவு, நல்ல ஆரோக்கியமான உணவு. பிள்ளைகளுக்கு காலையில் டீ கொடுக்க சொல்ல கொடுக்கலாம், சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர சொல்ல பிள்ளைகளுக்கு சாயா போட்டு வச்சு கொடுக்கலாம். லட்டு பிடிக்கிறேன், இது எல்லாரும் சாப்பிடலாம். உணவு நல்ல உடம்புக்கு நல்லது. நிலக்கடலை, தேங்காய், பொரியரிசி, கருப்பட்டி, இது எல்லாமே செப்போட்ட லட்டு. பொரி பொரியரிசி தேங்காய் லட்டு, இது எல்லாரும் நீங்கிற லட்டு. இது ஆரோக்கியமான லட்டு. இந்த லட்டை எல்லாரும் விரும்பி சாப்பிட வேண்டிய உணவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது நீங்களே வீட்டில் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.